பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் சாதாரண வங்கி ஊழியராக இருந்து பின்னர் கிறிஸ்தவ மத போதகரான மறைந்த டிஜிஎஸ் ஜிஎஸ் தினகரனால் ஆரம்பிக்கப்பட்ட இயேசு அழைக்கிறார் என்ற அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் அவரது மகன் பால் தினகரன் இந்த அமைப்புக்கு இந்தியாவில் மட்டுமின்றி கனடா அமெரிக்கா என பல நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் சொத்துக்கள் உண்டு மேலும் பல லட்சம் மக்கள் இந்த அமைப்பின் உறுப்பினர்களாகவும் உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடி அலை வீச மோடியை சந்தித்து நீங்கள் தான் அடுத்த பிரதமர் இயேசு என் கனவில் வந்து சொன்னார் என காலில் விழுந்தவர் தான் இந்த பால் தினகரன் அதாவது மோடி பிரதமர் ஆனால் தனது சம்பாத்தியத்திற்கு எதுவும் பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதே அதன் முக்கிய நோக்கம் தொடர்ந்து தான் மோடிக்கு நெருக்கமானவர் என்பது போல காட்டிக்கொள்ள பால் தினகரன் தயங்கியதே இல்லை இந்த நிலையில்தான் கடந்த இருபதாம் தேதி முதல் இயேசு அழைக்கிறார் அமைப்புக்கு சொந்தமான இடங்களில் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் மூன்று நாட்கள் நடந்த சோதனையின் முடிவில் ஐந்து கிலோ தங்கம் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கான ஆவணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் தொடர் விசாரணையும் நடந்து வருகிறது தற்போது கனடாவில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் பால் தினகரன் அவரை ஆஜராகுமாறும் இந்த காரணம் குறித்த தகவல்களும் கசிந்து வருகின்றன அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியா முழுவதும் உள்ள கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான நிதி உதவிகள் வந்து கொண்டிருந்தன ஆனால் மோடி அரசு பதவியேற்றதும் இந்த நிறுவனங்களுக்கு வரும் நிதியை முற்றிலும் தடுத்துவிட்டது இதனால் பல கிறிஸ்தவ நிறுவனங்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டது

அவர்கள் மூலமே இந்த போராட்டத்துக்கு போதுமான நிதியும் கிடைக்கிறது பஞ்சாப் மாநிலத்தவர்கள் பலர் கனடாவில் நல்ல நிலையில் இருப்பதும் கனடா அரசுடன் இணைந்து செயல்படுவதாலுமே விவசாய சட்டத்தை பஞ்சாப் விவசாயிகள் எதிர்த்த உடனேயே சம்பந்தமே இல்லாமல் கனடாவும் அந்த சட்டங்களை எதிர்த்தது இந்திய அரசுக்கு எதிராக போராட்டமும் நடைபெற்றது இந்த அடிப்படையில் கனடாவால் பஞ்சாப் தொழில் அதிபர்கள் தங்கள் மாநில விவசாய புரோக்கர்களுக்கு ஆதரவாக பல்வேறு உதவிகளை செய்து வந்தனர் இதனை மத்திய அரசும் கண்காணித்து வந்தது இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உதவும் சாக்கில் இயேசு பணம் பட்டுவாடா செய்யப்படுவது மத்திய அரசின் கண்களில் பட்டுள்ளது கனடா நாட்டில் உள்ள பால் திருகரன் தனது அமைப்புக்கு தேவையான நிதியை அங்கிருந்து திரட்டி அதை வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடும் விவசாயிகளுக்கு உதவும் சாக்கில் இந்தியாவுக்குள் கொண்டு வரும் வேலையில் இறங்கியுள்ளார் இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சகம் மோப்பம் பிடித்தது உடனடியாக இது குறித்து வருமான வரித்துறைக்கும் நோட் அனுப்பியிருக்கிறது இந்த அடிப்படையிலேயே கடந்த இருபதாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் தொடர் வருமான வரித்துறையில் சோதனையில் சிக்கியுள்ளது அழைக்கிறார் சபை போராட்டத்தை பின்னணியாக வைத்து சத்தம் இல்லாமல் தனது அமைப்புக்கு பணத்தை கொண்டு வரும் பால் தினகரன் மீது மத்திய அரசு கடும் கோபத்தில் இருக்கிறதாம் அவர் மீது ஏற்கனவே உள்ள சில வில்லங்க விவகாரங்களும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன விரைவில் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் பால் தினகரன் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் மூணு ஆணியை புடுங்க முடியாதவரை வச்சு முன்னூறு தலைமுறைக்கு சொத்து சேர்த்த தினகரன் குடும்பம் எப்படிப்பட்ட கில்லாடிகளாக இருக்கணும் இன்னும் மோகன்சி லாஸரஸ்னு வாய வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற ஒருத்தனும் இங்க சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனையும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும் நன்றி